கிஸ்ஸிங்னால ஏதாவது ஒரு டென்டல் இஷ்யூஸ் எல்லாம் வரவாயிருக்கா? கண்டிப்பாக கிஸ் பண்ணும்போது குழந்தைங்கிறது லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் ஏஜ் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. மோர் தென் த்ரீ இயர்ஸ் ஏஜ் அப்படின்னா எல்லாமே தெரியும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன பழகுறீங்க, சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற வரைக்குமே தெரியும். மக்கள்கிட்ட என்ன ஒயிட்டாக இருந்தால் தான் நல்ல டூத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நோ, சிலருக்கு வந்து இந்த பல்லு ஏ டூ ஷேட்னா ஏ டூ ஷேடில் தான் இருக்கும், அதை என்ன க்ளீன் பண்ணாலும் போகாது. மோஸ்ட் காமன் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஓரல் கேன்சர் தான். அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த பீட்டில் நட் சூவிங். கிராம்புங்கிறது அதில் வந்து ஒரு செடேட்டிவ் இருக்குது. அந்த பல்பல் டிஷ்யூஸ் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கும்போது அதை வந்து செடேட் பண்ணுது, அதை தூங்க வைக்கிற மாதிரி ஸ்டெட் பண்ணுது. அதனால் உங்களுக்கு பெயின் கம்மியாக தெரியுது. அப்புறம் அடிக்கடி பெயின் கில்லர் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக லிவர் போயிடும். லிவர், கிட்னி, விரல் சுப்புறது ஒரு நார்மலான விஷயம். பட் அது வந்து ரொம்ப நாள் கை சுப்பிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பல் எத்திட்டு வந்துடும், ஃப்ரண்ட் பல். அந்த அன்னமும் பெருசாயிரும், முகமும் நீளமாயிரும். ஸோ கண்டிப்பா வந்து ரொம்ப நாள் கை சுப்புறது வந்து அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? குழந்தைங்கிறது லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் ஏஜ் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. மோர் தென் த்ரீ இயர்ஸ் ஏஜ் அப்படின்னா எல்லாமே தெரியும். சரிங்களா? நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன பழகுறீங்க, சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற வரைக்குமே த்ரீ மூணு வயசுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும். லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் ஏஜ் அப்படின்னா அது ஃபுல் கண்ட்ரோலும் அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு தான் இருக்குது. அந்த குழந்தையோட பல் க்ளீன் பண்ணுறது முத கொண்டு அவங்க வாய் கொப்பளிக்கிறாங்களா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது வரைக்குமே த்ரீ லெஸ் தென் த்ரீ இயர்ஸ்னால் பேரண்ட்ஸ் தான் பார்க்கணும். பேரண்ட்ஸ் ரெகுலர் செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன சொத்து பல்னாலும் போய் காமிச்சிடணும். ஓகேங்களா? மோர் தென் த்ரீ இயர்ஸ் ஏஜ் அப்படின்னா அந்த பசங்களே சொல்லுவாங்க, எனக்கு வலிக்குது, சொத்தப்பல் இருக்குது, இல்லை பல்ல எத்திட்டு வருது அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. பட் இயர்லி ஒன்ஸ் போய் ஒரு டாக்டரை செக் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். லெஸ் தென் த்ரீ இயர்ஸ்னால் கோஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் கண்டிப்பாக. பட் மோர் தென் த்ரீ இயர்ஸ் எந்த மாதிரி ஒரு குழந்தை வந்தாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன். இன்னும் அதுக்குன்னு டெக்னிக்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த டென்டிஸ்ட்டை போனால் ஊசி போடுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துறது தப்பு. அந்த மாதிரி இப்போ குழந்தைங்களை பயமுறுத்தி அதுக்கப்புறம் கூப்பிட்டு வரும்போது எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் அந்த குழந்தைய மறுபடியும் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஸோ அந்த சைடு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அந்த மாதிரி பயமுறுத்துறது, டென்டிஸ்ட்டு காமிச்சு பயமுறுத்துறது வந்து, இல்லை ஊசி போடுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துறது, பல் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. பேரண்ட்ஸ் அப்படி இல்லை, கண்டிப்பாக இல்லை. எல்லாருமே எல்லா ஃபுட்டும் சாப்பிட்லாம். பட் ரொம்ப ஸ்டிக்கி ஃபுட்டு, இப்போ சீஸ் கார்ன் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஸ்டிக்கி ஃபுட்டு ஏன் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அது பல்ல போய் ஒட்டிக்கும், அந்த ஒட்டினால அந்த பாக்டீரியா ரொம்ப நேரம் அதிலேயே இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு சொத்தப்பல் வரும். ஸோ அதனால் ஸ்டிக்கி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிரேசஸ் போட்டிருக்கிறவங்க, பல் கிளிப்பு போட்டிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடித்து உடச்சி சாப்பிட்றது எதுவும் சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக. கடலை முட்டை, கடலை பருப்பி அந்த மாதிரி இருக்கிறது வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சிக்கன் சாப்பிட்டாலும் போன்லெஸ் பீஸை சாப்பிட்ணும். ஆப்பிளோ ஆரஞ்சோ, ஆப்பிள் சாப்பிட்றாங்க இல்லை கொய்யாப்பழம் சாப்பிட்றாங்க அப்படின்னா கட் பண்ணி சாலட் மாதிரி சாப்பிட்றது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அவங்க வந்து கடிச்சு உடச்சி சாப்பிட்ற ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். எல்லோ விஷயம் சில பேருக்கு பல்லாயிருது, அது வந்து வெறும் ப்ரஷிங்னால தான் இஷ்யூவா, அந்த இஷ்யூ வந்து ப்ரஷிங்லேயே சரி பண்ணிருக்கீங்களா? இல்லை, எல்லோ விஷயங்கிறது இப்போ மக்கள்கிட்ட என்ன ஒயிட்டாக இருந்தால் தான் நல்ல டூத்து அப்படிங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நோ, அப்படிலாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷேட் இருக்குது, ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ அப்படின்னு நிறைய ஷேட் இருக்குது. ஸோ இது நார்மல். சிலருக்கு வந்து இந்த பல்லு ஏ டூ ஷேட்னா ஏ டூ ஷேடில் தான் இருக்கும், அதை என்ன க்ளீன் பண்ணாலும் போகாது. சரிங்களா? பட் அவங்க அது அவங்க அசிங்கமாக நினைக்கிறாங்க அப்படின்னா அதை டூத் ஒயிட்னிங் அந்த மாதிரி ஏதாச்சும்னா பண்ணி கொஞ்சம் ஒயிட்னிங் பண்ணலாம். சரிங்களா? ப்ரஷ் பண்ணணும்னு எனக்கு எல்லோ ஷேட் போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அந்த மாதிரிலாம் இல்லை. க்ளீன் ஏதாவது சிகரெட் ஸ்டெயின் ஸ்மோக் பண்ணுறனால ஸ்டெயின்ஸ் இருக்குது, அதனால் கரை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து க்ளீன் பண்ணலாம். இப்போ மவுத்லேயெல்லாம் சில கேன்சர் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணம் இருக்கு? கண்டிப்பாக ஸ்மோக்கிங், டொபாக்கோ சூவிங் கண்டிப்பாக ரெண்டும் முக்கியமான காரணம். சரிங்களா? அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். மோஸ்ட் காமன் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஓரல் கேன்சர் தான். அந்த ஓரல் கேன்சருக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா டுபாக்கோ சூவிங். சரிங்களா?
கண்டிப்பா டுபாக்கோ சூவிங் அவாய்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு பேட் ஸ்மெல் இதுல இருந்து வருது, அதுக்கு என்னென்ன காரணம்? ஒரு ஸ்மெல் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆக்சுவலாக வாயில் ஸ்மெல் வர்றதுக்கு வாயில் இருக்கிற பாக்டீரியல் லோடு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியானால ஸ்மெல்ஸ் வந்து பாக்டீரியா வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட் கேஸ் ரிலீஸ் பண்ணும், அதனால் ஸ்மெல் வரும். மோஸ்ட்லி நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப இன்னும் பாடியோட ஹெல்த்தை வந்து இன்னும் ஓரல் ஹெல்த்தை வந்து இன்னும் பார்த்துக்கணும். மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது நல்லது, அதாவது கெமிக்கலி யூஸ் பண்ணுற, அதாவது லிஸ்ட்ரின் அந்த மாதிரி மவுத் வாஷ் இல்லை. டென்டிஸ்ட்டை போனீங்க அப்படின்னா அவங்க குளோரிக்ஸிடின் ஒரு மெடிக்கேட்டட் மவுத் வாஷ் கொடுப்பாங்க, அதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் ஃபுல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு மேபி எ மந்த் அந்த ஸ்மெல் வரது போயிடுச்சு அப்படின்னாலே இருப்போம். 6 months வந்து க்ளீன் பண்ணிங்களே அந்த ஸ்மெல்லாம் கண்டிப்பாக வந்து கம்மியாயிரும். சூயிங் கம் வந்து அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா பண்ணல, இல்லை அது நார்மல் விஷயம்? ரொம்ப எதுவுமே ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அது தப்பு தான். ஆனால் பட் அதனால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் எதுவும் வராது. மேபி இங்கே இருக்கிற ஜாஸ் ஜாவில் இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும், ஸோ வாய் திறக்கும் போது டைட் ஆகும். ரொம்ப ஒரு கையில் பைசப்ஸ் தூக்குற மாதிரி தான், நீங்கள் ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் பைசப்ஸ் டைட் ஆகும்ல, அந்த மாதிரி வாயில் சுவிங்கம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஜா மசில்ஸும் டைட்டன் ஆகும். ஹான்ஸுங்கிறாங்க, கூல்லிப்புங்கிறாங்க, அதெல்லாம் இது பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரைட்டாக கிளினிக்கு வர மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது பெரிய விஷயம், நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும், ஸ்டார்டிங்லேயே பார்க்கணும், பயாப்சி எடுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் கிளினிக்கல் செட்டப் செட் ஆகாது. ஆனால் இனிஷியல் சிம்டம்ஸ் என்னென்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டாங்கன்னா இனிஷியலி நாங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம், வாய் திறக்க முடியல, அந்த இனிஷியல் வாயோட எப்பயும் மவுத் ஓப்பனிங் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படிங்கிறவங்க வந்து வந்து காமிச்சாங்களே நாங்களே சொல்லி ஸ்டாப் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி பண்ண வச்சுருவோம். பட் இல்லை கேன்சர் மாதிரியே வந்துருச்சு, லீஷன் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பயாப்சி எடுத்து பார்த்துட்டு அதை கேன்சர்ன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெத்தலை போடுறதுனால வெத்தலையும் ஒரு டைப் ஆஃப் வெத்தலையில் டொபாக்கோவோ இல்லை போடுறதுனால தான் பீட்டில் நட் சூவிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால் இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுதான் கேன்சரோட ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த பீட்டில் நட் சூவிங். புகையில் இல்லாமல் அதான் பீட்டில் நட் அப்படிங்கிறதுல வராது இல்லை, பீட்டில் நட்னாலே வெத்தலை தானே. கண்டிப்பாக இருக்குது, நிறைய யூஸ் பண்ணுறாங்கண்ணா, ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்கண்ணா. அதுக்கு சும்மா ஒரு கல்யாணத்துக்கு அப்பெல்லாம் இல்லை, கண்டிப்பாக இல்லை, அதில் அதுக்கெல்லாம் ஒன்றாகாது. கிராமெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதை வச்சா பல்வலி எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் எப்படி ஓகே? முதல்ல பல்வலி அப்படின்னா டென்டிஸ்ட் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்கறது நல்லது. பட் கிராம்புங்கிறது அதில் வந்து ஒரு செடேட்டிவ் இருக்குது, சரிங்களா? க்ளவ் ஆயில் அப்படிங்கிறது வச்சு செடேட்டிவ், அது வந்து என்ன அந்த பெயினை வந்து கம்மி பண்ணும். அந்த பெயினை வச்சு லைக் பெயின் கில்லர் ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா எப்படி பெயின்னா அந்த பல்பல் டிஷ்யூஸ் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கும்போது அதை வந்து செடேட் பண்ணுது, அதை தூங்க வைக்கிற மாதிரி ஸ்டெட் பண்ணுது, அதனால் உங்களுக்கு பெயின் கம்மியாக தெரியுது. பட் அது கம்மியாச்சுன்னா உடனே விட்டுறக்கூடாது, போய் டாக்டர் டென்டிஸ்ட் போய் பார்க்கணும் கண்டிப்பாக. பல்லு வலி இருக்குன்னு சொல்லி அடிக்கடி பெயின் கில்லர் மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தா அப்படின்னா ஏதாவது இஷ்யூ ஆகும்? கண்டிப்பாக லிவர் போயிடும், லிவர் கிட்னி, ஏன்னா அதை அடிக்கடி பெயின் கில்லர் சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து பல்லு வளராமல் இருக்குது அப்படின்னா வந்து நெல் வச்சு கீறி விடுறது அப்படின்னா ஒரு சின்ன பழக்கம் இருக்குது, அது எப்படி அட்வைஸ் பண்ணுவோம்? இல்லை ஆக்சுவலாக போய் டென்டிஸ்ட் மேலே காட்டுங்க, மோர் ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, அந்த எக்ஸ்ரேல அடுத்த பல் இருக்கா இல்லையான்னு மேலே தெரியும், அந்த பல் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சிடும் எக்ஸ்ரேல. ஸோ இன்னும் வரதுக்கு எத்தனை நாள் ஆகும், இல்லை வெளியே வரதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் சொல்லிடுவோம், இல்லை வெளியே வரைக்கும் வந்துருச்சு ஆனால் திக்காக இருக்குது, அந்த அந்த வெளியே வர இடத்துல அந்த மசில்ஸ் வந்து திக்காக இருக்குது, ரொம்ப நாளாகவே அந்த பால் பல் விழுந்துருச்சு, ரொம்ப நாளாக இல்லைனா அந்த மசில்ஸ் வந்து திக்காயிரும். ஸோ அப்போ நாங்களே அதை வந்து கட் பண்ணி விடுவோம் பிளேட் வச்சு, சரிங்களா? அந்த சர்ஜிக்கல் பிளேட் வச்சு, அது ப்ரொசீஜர். அப்போ பண்ணும் எங்களுக்கு எங்கே கட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்களே பண்ணுறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும். எது எப்போ பண்ணணுங்கிறது இருக்குது. இப்போ கொஞ்சம் பேர் இந்த சிங்கப்பூர்ல இருக்கு, அது எதனால வருது, எதனால கேட்கறேன் அப்படின்னா வந்து சின்ன வயசுல வந்து பல்ல ஆடிட்டுக்கிறப்ப நம்மளா அது புடணும் அப்படின்னா அந்த சிங்கப்பூர் வந்துடும் அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லை எல்லாத்துக்குமே சிங்கப்பூர் இருக்கு, அதுக்கு பேர் கெனைன்னு சொல்லுவாங்க, அந்த கெனைனோட தமிழ்ல வந்து சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்குற சிங்கத்துக்கு அந்த கூர்மையாக இருக்கிறனால நமக்கு அந்த ஒரு பொருள் மட்டும் கெனைன் அப்படிங்கிறது வரனால அதுக்கு பேர் சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே சிங்கப்பூர் இருக்கும். இப்போ கொஞ்சம் பேர் வந்து நான் ஒரு பல்ல விழுந்துருச்சு இல்லை இல்லைன்ட்டு போனேன், எனக்கு ரெண்டு பல் வச்சுட்டாங்க, மூணு பல் வச்சுட்டாங்க. ஓகே,
ஒரு பல் தான் இல்லை, பட் ஆனால் மூணு பல் வைக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, ஒரு பல்ல ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு ரெண்டு பல் சப்போர்ட்டுக்கு வச்சு ட்ரிம் பண்ணி அதையும் சேர்த்து வைப்பாங்க, அவ்வளோதானே தவிர அது சப்போர்ட்டுக்காக தான் மூணு பல் வைக்கிறாங்களே தவிர வேறு எதுக்கும் இல்லை. அதுக்கு பேர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. பட் நீங்கள் வேறு எந்த பல்லையும் தொடக்கூடாது, எனக்கு ஒரு பல் அந்த ஒரு பல் இல்லை, எனக்கு ஒரு பல் மட்டும் வச்சா போதும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் இம்ப்ளான்ட் போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இம்ப்ளான்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, வேறு எந்த பல்லையும் தொடாமல் அந்த எலும்பில் ஒரு ஸ்க்ரூ போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கேப், த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அதில் ஒரு கேப் போடுவோம், அதுக்கு பேர் தான் வந்து இம்ப்ளண்ட். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் டு ரீப்ளேஸ் மிஸ்ஸிங் டூத், சரிங்களா. ஒரு பல் இல்லைனா அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன், பட் கொஞ்சம் காஸ்ட்லி அண்ட் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும், த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கிட்ஸ் வந்து விளையாண்டுருக்காங்க, அப்போ வந்து அவங்களுக்கு கீழே விழுந்தாங்க, அப்போ அதனால பல் உடஞ்சிருச்சு இல்லை விழுந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணலாம்? ஓகே, பல் உடஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி நீங்கள் டென்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகணும். பல் அப்படியே வெளியே வந்துருச்சு, கலண்டு வந்துருச்சு அப்படின்னா தண்ணியெலாம் வாஷ் பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்து ஒரு பாலில் போட்டு அப்படியே நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த போதும், மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகேங்களா. அதே அந்த அந்த விழுந்த ஒரு அந்த பாலில் போட்டிருக்கிற பல் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து வைக்கிற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை எடுத்து திருப்பி அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியும். அதனால் அந்த பல்லை நீங்கள் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது, அதை அப்படியே ஒரு அதை கையிலையும் பிடிச்சி கொண்டு வரக்கூடாது, அதனால் பாலில் போட்டு கொண்டு வரது பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ பல் வந்து நிறைய பேர் மாதிரி மிஸ்ஹேண்டில் பண்ணுற ரேஞ்சுக்கு இந்த பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணுறது அதுக்கு இதுன்னு ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்களே, அதெல்லாம் வந்து எப்படி? ஓகே, அந்த மாதிரி எனக்கே பேஷன் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்மளோட பின்னாடி டூத் வந்து நார்மலாக சாப்பிட்ற ஃபோர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும், ஓகேங்களா, உடையாது, அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஆனால் நீங்கள் பியர் பாட்டிலோ இல்லை வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் வந்து அன்நேச்சுரல் ஃபோர்ஸஸ், அதில் ஆங்குலேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா திடீர்னு என்றைக்கும் ஒரு நாள் உடஞ்சிரும் பல். அதனால பெஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் பல் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. கிஸ்ஸிங்னால ஏதாவது ஒரு டென்டல் இஷ்யூஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கா? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தரோட இதில் வந்துட்டு அந்த பாக்டீரியா நிறைய இருந்துச்சு, ஜிஞ்சபைட்டிஸோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக கிஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியா அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கும் அந்த அந்த டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். சேம் இஷ்யூ வந்து இன்டிமேட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறப்போவும் இதே தான், இதே மாதிரி தான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு அந்த பாக்டீரியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இந்த 10-13 ஏஜ் அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி தித்துப்பல் வர்றது அதெல்லாம். ஓகே, ஆமாம், அந்த சின்ன பசங்களை அந்த தேங்காய் பல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 10-13 வயசில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அது அதுக்காக கிளிப் போடணுமா அப்படின்னு நிறையா பேஷண்ட்ஸ் வருவாங்க, பட் நோ, அது வந்து ஒரு டிரான்சிஷனல் பீரியட், அதுக்கு பேர் வந்து அக்லி டக்லிங் ஸ்டேஜ்னு அர்த்தம். அப்போ வந்து சிங்கப்பல் இன்னும் முளைச்சிருக்காது அந்த இடத்துல 10-13 வயசில், அந்த சிங்கப்பல் வர வரைக்கும் அந்த ஃப்ரண்ட் ரெண்டு பல் மட்டும் ரொம்ப பெருசாக தெரியும். அது ஒன்ஸ் வந்துருச்சு, ஜா க்ரோத் ஆயிடுச்சு, தாடை கொஞ்சம் பெருசாகிருச்சு அப்படின்னா அது எல்லாமே பார்க்கறதுக்கு நார்மலைஸ் ஆகிரும். ஸோ இந்த இந்த தேங்காய் பல் அப்படிங்கிறதெல்லாம் போயிடும், நார்மலைஸ் ஆயிரும், சரிங்களா. ஸோ அந்த 10-13 வயசில் அவங்களுக்கு அப்படி இருக்கிறது இட் இஸ் நார்மல், அதுக்காக நீங்கள் எதுவும் கிளிப்பு போடணும், பிரேசஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த சிங்கப்பல் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியும். மவுத்தில் வந்து கேன்சர் மாதிரி பெரிய இது வருது அப்படின்னா வந்து மெயினாக வந்துட்டு ஹேபிட்ஸ் இருக்குது, இந்த டொபாக்கோ சூவிங், பீட்டல்நட் சூவிங், அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அது யூஸ் பண்ணுறாங்கனாலே அவங்களுக்கு 70% சான்ஸ் தட் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது இருக்குது. இனிஷியல் சிம்டம்னு பார்த்திங்கன்னா அந்த சீக்ஸில் வந்துட்டு வெள்ளையாக ஒரு இது மாதிரி வரும், ஒரு லீஷன் மாதிரி வரும், வெள்ளையாக இருக்கலாம், அது கருப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு லீஷன் இருக்கும். அது இருந்துச்சுனாலே இட் இஸ் எ ப்ரீ கேன்சரஸ் லீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கேன்சர் வரதுக்கான முந்தைய ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் வந்து திறக்க முடியாது, அவங்களால வாய் திறக்கிற மவுத் ஓப்பனிங் வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ், சரிங்களா. அது கேன்சர் வரதுக்கான முந்தைய ஸ்டேஜ். அப்போ நம்ம ஒரு பயாப்சி எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம்.